நல்லா இருக்குது, பெஸ்ட்டா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. மிடில் ஃபேமிலிலாம் எடுக்கலாம், நிறைய சூப்பரா இருக்கு, டிசைன்ஸ் நல்லா இருக்கு, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் என்கிற பதம் ஆங்கில மொழியில் பயன்படுத்துவது உண்டு. காலத்தை கடந்து ஓட வேண்டும் என்று அதற்கு பொருள். கொரோனாவுக்கு எதிராக உலகம் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொரோனாவால் கண்ணெதிரே உள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் எதிர்வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தயாராகவும் நமக்கு இருக்கின்ற நேரம் போதவில்லை. மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உயிரை பணயம் வைத்து முன்களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஞ்ஞானிகள், அறிவியல் உலகம் உறக்கம் ஓய்வை மறந்து கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கொரோனாவுக்கு எதிரான போரில் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கொரோனா தடுப்பு மருந்து பல்வேறு நாடுகளில் பயன்பாட்டிற்கு வந்துள்ள சூழ்நிலையில் புதிய வகை கொரோனாவும் மிக தீவிரமாக பரவி வருகிறது. இது ஆரம்பத்தில் பரவியதை விட மிகவும் ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ள நிலையில் சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் என்கிற இரு நிறுவனங்கள் தயாரித்து வருகிற கொரோனா தடுப்பு மருந்துகளுக்கு அவசரகால அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முடிவு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவசரகதியில் எடுக்கப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளது. சீரம் நிறுவனம் பிரிட்டனைச் சேர்ந்த ஆஸ்டாஜெனிகோ நிறுவனத்துடன் இணைந்து கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை தயாரித்து வருகிறது. பாரத் பயோடெக் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துடன் இணைந்து கோவாக்சின் தடுப்பு மருந்தை தயாரித்து வருகிறது. இது முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் இரண்டு கட்ட பரிசோதனை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் கோவாக்சின் தடுப்பு மருந்தின் இரண்டு கட்ட பரிசோதனை முடிவுகள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. மூன்றாம் கட்ட பரிசோதனை இனிமேல் தொடங்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. ஒரு தடுப்பு மருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர மூன்று கட்ட பரிசோதனைகளையும் வெற்றிகரமாக முடித்திருக்க வேண்டும். ஆனால் போதிய தரவுகள் இல்லாமலேயே கோவாக்சின் தடுப்பு மருந்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்திய நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு சமரசங்களை செய்து கொள்ளக்கூடாது. கோவாக்சின் மேற்கொண்ட இரண்டு கட்ட பரிசோதனைகளிலும் பல்வேறு குளறுபடிகள், முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கோவாக்சின் பரிசோதனை முடிவுகளை இன்னும் ஒரு வாரத்திற்குள் முழுமையாக வெளியிடுவதாக அதன் தலைவர் கிருஷ்ணா எல்லா தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த முடிவுகள் அனுமதி பெறும்போதே சமர்ப்பித்திருக்க வேண்டும் என பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பின்னணியில் உள்ள சர்ச்சைகளை மத்திய அரசு வெளிப்படையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் 13ஆம் தேதி இந்தியாவில் தடுப்பு மருந்து வழங்கும் பணி தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக கூறும் பாஜக அரசு மக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே தடுப்பு மருந்து பற்றி பல்வேறு வதந்திகள் நிலவி வருகிற நிலையில் இத்தகைய செய்திகள் மக்களுக்கு தடுப்பு மருந்தின் மீதான அவநம்பிக்கையை அதிகரிக்கவே செய்யும். அரசியலில் விளையாடலாம், அறிவியலோடு சதுரங்கம் விளையாட நினைத்தால் அதன் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்பதை அதிகாரத்தில் உள்ளோர் உணர வேண்டும்.